அனைவருக்கும் வணக்கம். பிளாக் விஷயமா நான் ஃபஸ்ட்டு இதில் தான் இப்போ ஒரு இந்த மீட்டில் ஒரு டேங்க்ஸ் மீட்டில் தான் நான் வந்து ஃபஸ்ட் இந்த படத்துக்காக நான் வந்து ப்ரமோஷனாகவே நான் வந்திருக்கேன். அதுக்கு காரணம் என்னென்னா, நிறைய ஒர்க் இருந்தது. ப்ளஸ் அதை தாண்டி ஆடியன்ஸாக உட்காந்து பார்த்துட்டு வெளியில் வரும்போது அவங்களுடைய ரியலாக இது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அந்த படம் கன்ஃபார்மாக நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் போகும். அப்படி இல்லைனா இல்லைங்கிறது இதுதான் உண்மை. ஆனால் எல்லா மேடையிலையுமே எல்லா ப்ரமோஷன்லேயும் இந்த படம் வித்தியாசமான படம், இந்த படம் சூப்பராக நாங்கள் பண்ணியிருக்கோம், இது வேறு லெவல் இப்படின்னு கேட்டிருப்பீங்க. இந்த வார்த்தை அதிகமாக கேட்ட வார்த்தை. ஸோ எனக்கு நான் ரீசெண்டாக லாஸ்ட்டு 2 இயர்ஸ் 3 இயர்ஸில் வந்து நிறைய படங்கள் பண்ணிட்டேன். அதில் வந்து பெரிய பட்ஜெட் படங்கள் இருக்கலாம், பெரிய ஹீரோக்கள் படங்கள் இருக்கலாம், இல்லை வேறு லாங்குவேஜ்லேயே மிகப்பெரிய பொருள் செலவில் எடுக்கப்பட்ட படமாக இருக்கலாம். பட் எண்ட் ஆஃப் த டே எந்த படம் ஹிட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, கண்டென்ட், அது ஆக்சுவலி கதை அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். கதை மட்டுமே இல்லை, அந்த கதையை வந்து நகர்த்தக்கூடிய திரைக்கதை, இது ரெண்டுமே நல்லா இருந்துச்சுன்னா அதில் எந்த ஹீரோவாக இருந்தாலும் சரி, அது மிகப்பெரிய ஹீரோவாக இருந்தாலும் சரி, இல்லை ஒன்றுமே இல்லாத ஒரு புது முகமாக இருந்தாலும் சரி, கதையும் திரைக்கதையும் நல்லா இருந்துச்சுன்னா, டெக்னிக்கலாக அந்த படம் வந்து நல்லா இருந்துச்சுன்னா அந்த படம் ஓடிடும். அப்படிங்கிறதுக்கு இந்த படம் மட்டும் இல்லை, நீங்கள் லாஸ்ட் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் பேன் இண்டியா லெவல்லேயே ஹிட்டான நிறைய படங்கள் இருக்குது, சின்ன படமாக சொல்கிறேன். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை எப்போ இருந்துச்சுன்னா, இதோட கதை ஃபஸ்ட்டில் கேட்டு அதுக்கப்புறம் இந்த கதை கேட்கும்போது இப்போ எல்லாருக்கும் மாதிரி தான். இப்போ இந்த ரிவ்யூவிலே பார்த்தீங்கன்னா பாதி இது எப்படி இருக்குன்னா, சூப்பர்னு சொல்கிறவங்க இருக்காங்க, இல்லைனா ஒன்றும் புரியலை மொக்க படம் அப்படின்னு சொல்கிற இந்த ரெண்டு ரிவ்யூ தான் இருக்கும் இந்த இதில். ஏன்னா இது ரெண்டுக்குமான ஒரு அளவுகோல் என்னென்னா, இந்த படம் புரிஞ்சிட்டாங்கன்னா இந்த படம் சூப்பர்னு சொல்லிடுவாங்க, புரியலைனா அவங்களுக்கு இது ரொம்ப அவேவாக இருக்கும். பட் நம்ம இது உடனே பார்த்து புரியாது. இதே மாதிரி தான் கதை கேட்கும்போதும் எனக்கு பார்த்தீங்கன்னா இது 2-3 தடவை அவர்கிட்ட திரும்ப திரும்ப கிடையாது, இது எப்படி நடக்கும், இது எப்படி, ஒரு புரிதல் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அப்புறம் புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா இந்த படத்தை வந்து எப்படி எடுப்பாங்கங்கிற ஒரு ஒரு தயக்கமும் ஒரு ஒரு என்ன சொல்கிற ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் ஒரு கதை சொல்கிறது வந்து ரொம்ப ஈஸி, எப்பயுமே ஒரு அது ஒரு முடிச்சு போடுவாங்க கதைக்கு, ஒரு எந்த ஜானராக இருந்தாலும், ஒரு த்ரில்லராக இருக்கட்டும் இல்லை ஒரு இன்வெஸ்டிகேஷன் மிஸ்ட்ரி எதாக இருந்தாலும் முடிச்சு போடுறது ஈஸி. ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக போட்டுருவாங்க, டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வரைக்கும் வந்து நம்மளை வந்து குழப்பத்திலே வச்சுட்டு இருந்து கடைசியில் அதுக்கு ஒரு ஆன்சர் கொடுக்கணும், அது கரெக்டாக இல்லைனா அந்த படம் கன்ஃபார்மாக ஒர்க் ஆகாது. ஸோ இந்த படமும் அப்படி தான். இதில் நீங்கள் கடைசியாக சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் வந்து 100% இந்த படத்துக்கு வந்து அது நியாயப்படுத்தணும். அட்லீஸ்ட் எல்லாருக்கும் புரியலைனாலும் நம்ம, ஏன்னா நம்ம வந்து இப்போ எல்லாருக்கும் புரியாத மாதிரி படம் எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் எடுக்கலை. இது ஒரு டைப் ஆஃப் படம், இது அப்படி தான், இது புரிஞ்சிச்சுன்னா ரொம்ப ஈஸி, நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நானும் லேட்டராக புரிஞ்சுக்கிட்டேன். இது எல்லாமே எனக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சதை தாண்டி ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு டைரக்டர் கூட. ஆக்சுவலி டைரக்டருக்கு என்னென்னா, அவர் வந்து இந்த படத்தில் மட்டுமே இருக்கிறார், இதில் இது ஃபுல் அண்ட் ஃபுல். காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து நைட்டு திரும்ப தூங்குறாருன்னு தெரில, திரும்ப எந்திரிக்கிறது வரைக்கும் அவர் வந்து இந்த படத்தில் வந்து அவ்வளோ உன்னிப்பாக அதில் இருந்தார். ஸோ நம்ம இப்போ வழக்கமாக தெரியும் உங்களுக்கு, நம்ம வித் டிஃப்ரெண்ட் ஜானர் பண்ணுறோம், திடீர்னு பயங்கர மாஸ் படமாக இருக்கும், திடீர்னு ஹாரராக இருக்கும். ஸோ இந்த படத்தில் வந்து இது பண்ணும்போது நான் வேறு படம் பண்ண முடியாது, ஏன்னா இது டோட்டலி வேறு மாதிரியான ஒரு மூடு, கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்லிச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இவர் கண்டினியூஸாக வாசிட்டு இருக்கிறாருன்னு. ஆக்சுவலி என்னென்னா, ஒரு டைரக்டர் தான் நம்மளை வந்து ட்ரைவ் பண்ணுவாங்க எப்பயுமே. இப்போ எனக்கு என்ன மியூசிக் தெரிஞ்சாலும் நான் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது, ஏன்னா நான் இண்டிபெண்ட்டாக ஒரு மியூசிக் பண்ணல, நான் ஃபிலிம் மியூசிக் பண்ணுறேன். ஃபிலிம் மியூசிக் பண்ணும்போது எப்படின்னா, ஒரு டைரக்டர் அந்த கதை அந்த அது என்ன விரும்புதோ, இல்லை அந்த கதையும் அந்த டைரக்டரும் என்ன ஆசைப்படுறாங்களோ, அந்த டீம் என்ன ஆசைப்படுறாங்களோ அதை தான் நம்ம டெலிவரி பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் இவங்க எல்லாரோடைய இன்புட்டையும் நான் எடுத்துக்கிட்டு நான் பண்ணேன். தங்க பிரபாகர் சாராக இருக்கட்டும், எல்லாருமே நம்ம ப்ரொடக்ஷனாக சரி, எடிட்டர் கூட அவர் வந்து நமக்கு எப்பயுமே அவருக்கு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிடுவோம். ஸோ சஜஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு பண்ண படம். ஸோ ஓவராலாக டீம் ஒர்க்காக இந்த படம் பண்ணோம், இது ஒரு சக்ஸஸாக ஆயிடுச்சுங்கிற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணணும்னு ஆசை இருக்குது எனக்கு. ஏன்னா இப்போ ஒரு இப்போ என்ன சொல்லுவாங்க, நீங்கள் வந்து ஏன் இந்த மாதிரி சின்ன படம்லாம் எடுக்கிறீங்க அப்படிம்பாங்க. நான் எனக்கு பொறுத்த வரைக்கும் சின்ன படம் பெரிய படம்லாம் ஒன்றும் இல்லை, ஜெயிச்ச படம் ஜெயிக்காத படம் அப்படி தான். ஜெயிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அது, ஏன்னா ஒரு வாரம் நீங்கள் வந்து ஜெயிச்சா மட்டும்தான் அடுத்த வாரத்துக்கே அந்த படம் இருக்கும், இல்லைனா அதுக்கு அடுத்த வாரத்துக்கு ஒரு 6 படம் திரும்ப புதுசாக ரிலீஸ் ஆகும். ஸோ அதையும் தாண்டி நிற்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த வரிசையில் கடைசியாக நீங்கள் டிமாண்டி காலனியாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், பார்க்கிங் மாதிரியான படங்கள், இதெல்லாமே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது, ஒரு ஆத்ம திருப்தி. பணத்தெல்லாம் தாண்டி இப்போ நீங்கள் ஒரு பணம் சம்பாதிக்கிறதுக்காக நம்ம வந்து அப்படிலாம் கிடையாது, ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்குது. ஸோ இந்த படம் எனக்கு ரொம்ப ஆத்ம திருப்தி கொடுத்த படம். அதுக்கு நான் வந்து ப்ரொடக்ஷனாக டெக்னீஷியனாக இருக்கிற ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே நான் இந்த டைமில் தேங்க் பண்ணிக்கிறேன். இது எனக்கு ஒரு நல்ல ஒரு படம், அதாவது என்ன சொல்கிறது, நம்மளுடைய பயணத்தில்
இந்த படம் சொல்கிற மாதிரி இருக்கும் பிளாக். தேங்க்யூ ஸோ மச். ப்ரெஸ் இதை வந்து நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்தீங்க, ஏன்னா நிறைய ரிவ்யூவில் வந்து அதை பார்த்துட்டு மக்கள் வந்து ஓ நமக்கு புரியல, ஏன் இவங்க இப்படி சொல்கிறாங்க, நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்துட்டு புரிஞ்சுட்டு நல்லா இருக்குன்னு சொன்னவங்களாம் இருக்கிறாங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸு. ஸோ ப்ரெஸ்க்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த படத்தை சக்ஸஸ் ஆகுனா ஆடியன்ஸ் எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.